சென்னை ஸ்டீல் நிறுவனத்திற்கு சொந்தமான 20-க்கும் மேற்பட்ட இடங்களில் ரெய்டு நடைபெற்று வருகிறது. வரி ஏய்ப்பு தொடர்பான புகாரின் பேரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரமாக அங்கு சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக 1000 விளக்கு, எழும்பூர், வில்லிவாக்கம், மாதவரம், தாம்பரம் உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தி, சென்னையில் ஸ்டீல் நிறுவனத்திற்கு சொந்தமான 20-க்கும் மேற்பட்ட இடங்களில் ரெய்டு நடைபெற்று வருகிறது. வரி ஏய்ப்பு தொடர்பான புகாரின் பேரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக 1000 விளக்கு, எழும்பூர், வில்லிவாக்கம், மாதவரம், தாம்பரம் உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தமிழரசன் இணைந்திருக்கிறார். தமிழரசன், வணக்கம். இந்த ரெய்டு பற்றின தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழரசி வணக்கம். காலையிலிருந்து சென்னையில் 20-க்கும் மேற்பட்ட இடங்களில வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டு வராங்க. சவுக்கார்பேட்டையில் மருந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யும் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. காலையிலிருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடைபெற்று வரும் நிலையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சவுக்கார்பேட்டை ஸ்டாண்டன் முத்தையா முதலை தெருவில் தொழிலதிபர் ஒருவர் வீட்டில்தான் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை வேப்பேரி, பூக்கடை, வில்லிவாக்கம், மாதவரம் உள்ளிட்ட 15-க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனையானது அதிரடியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில சவுக்கார்பேட்டை ஸ்டாண்டன் முத்தையா முதலை தெருவில் தொழிலதிபர் ஒருவர் வீட்டில்தான் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தான் இந்த சோதனையானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. மாதவரம் நடராஜன் நகரில் உள்ள தனியார் குடோனில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரம், குன்றத்தூர், எழும்பூர், மண்ணடி, தாம்பரம், வேப்பேரி மற்றும் பூக்கடை, வில்லிவாக்கம், 1000 விளக்கு உள்ளிட்ட பகுதிகளிலும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் சோதனையானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இது சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக வட சென்னையின் பிற பகுதிகளில் வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக இந்த சோதனை நடக்கிறது. குறிப்பாக வரி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பது வரி ஏய்ப்பு சம்பந்தமாக காரணமாக வருமான வரித்துறை அதிகாரிகளின் சோதனையானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னையின் புறநகர் பகுதிகளுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது இந்த சோதனையானது காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. இன்று அதிகாலை முதல் வருமான வரித்துறை அதிகாரி சோதனை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 20-க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் அரசியல் தொடர்பான ஏதாவது காரணங்கள் உள்ளதா என்று பின்னணியில்தான் தெரியப்படும். மேலும் இந்த சோதனையின் முடிவில் தான் அரசியல் காரணம் குறித்து தெரிய வரும் என்றாலும் விடியல் காலையிலிருந்து இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஒரு சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். எழுநூத்தி